Vinayaka Missions Marathu Kurimathin, Marathu Thuraisar in the particular day, Dean Matrum Yakuner, Marathuver Thirisandil Kumar Namade Kara, Avadam Pisalam. Vanakkam, sir. Sir, Marathuva Thuraisar in the particular Abdinain Marthur Katunayahum, Ineahum, Wooden Panipuri Vergil, the Allied Sciences Technicians Soluanga. Generally, when they'll be working along with the doctors, consultants, I'm going to say in the work under Thuray. Recent ஒரு 15 வருஷமா தான் இந்த துறை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியா இருக்கு சோ இவங்க இல்லாம ஹாஸ்பிடல் ரன் ஆகாது அத மெயின் சோ தே வில் பி எ பேக் போன் ஃபார் தி ஹாஸ்பிடல் இப்போ வந்து பொதுவா நிறைய பேருக்கு வந்து MBBS BDS அப்படிங்கறதால தெரியும் அது வந்து மருத்துவம் தொழில் சார்ந்த படிப்புகள் ஆனா இதுலயே வந்து அதோட துறை சார்ந்த படிப்புகளா நீங்க சொல்ற அலைட் ஹெல்த் சயின்ஸ் இருக்கு இதுல என்னென்ன மாதிரியான படிப்புகள் பிரிவுகள்லாம் இருக்கு இதில் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 56 ப்ரொஃபஷன் வந்து அலைடல் சயின்ஸ் ப்ரொஃபஷனாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 துறைகள் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டு துறையாக இருக்குது அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இருதய பிரிவு இறுதி அறுவை சிகிச்சை பிரிவு அப்புறம் கண் ஒளியல் பிரிவு மருத்துவ ஆய்வக பிரிவு இந்த மாதிரி ஒரு 15 பிரிவுகள் அப்புறம் தடவியல் பிரிவு 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க மேமோகிராம் இருக்குது சிடி ஸ்கேன் இது எல்லாமே இந்த டெக்னாலஜி தான் பண்ணுவாங்க இவங்க வந்து நாட் ஓன்லி ஃபார் த டயக்னோசிஸ் ஈவன் த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ தே வில் டூ இந்த மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான கல்வி தகுதிகள் வேணும் அதாவது இதுக்கு முக்கியமாக வந்து நீட்டு தேவையில்லை பிகாஸ் இப்போ எல்லாம் வந்து எல்லா இதுலேயும் வந்து நீட் நீட்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இந்த கோர்ஸ் தேர்ந்தெடுக்க நீட்டு தேவையில்லை சயின்ஸ் பாடப்பிரிவு எடுத்திருந்தாலே போதும் சில துறைகளுக்கு வந்து நீங்கள் கணிதம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலே போதும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்ரி ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருந்தாலே போதும் தே கேன் டேக் அப் அ கோர்ஸ் இந்த துறை சார்ந்த படிப்புகள் பற்றி பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லை இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து விநாயக மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் வந்து 2004 ஆரம்பித்தோம் அப்போ பார்த்திங்கன்னா வந்து இ ஸ்டார்டட் வித் ஒன்லி 15 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் 4000 பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து இயர் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிகாஸ் யூ நோ த சோஷியல் மீடியா எல்லாமே வந்து இட்ஸ் கம்மிங் அப் வெரி வெல் ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான துறைகள் வருது ப்ளஸ் WHONS வந்து ஒவ்வொரு துறையும் ஒரு பர்ஃபியூஷன் அவேர்னஸ் வீக் அப்ரிசியேஷன் வீக் அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஒரு பேஷனேட்டாக படிக்கிறதை தாண்டி சேலரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்கும் ஏன்னா ஒரு படிப்பை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்கிறதுல இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்ப்போம் இது இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு +2 முடிக்கிறோம் பிஏ பிஎஸ்சி பிகாம் இது படிப்போம் படித்தோம்னா மேபி லைக் சிட்டி மெட்ரோ சிட்டிஸில் மேபி யூ கேன் கெட் அ ஜாப் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கலாம் பட் இந்த மாதிரி பிஎஸ்சி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேல் பி கெட்டிங் எ ஜாப் அரௌண்ட் 10,000 ருபீஸ் மேக்ஸிமம் 10,000 ருபீஸ் பட் இந்த துறை வந்து சேம் 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் தான் பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் ஆனால் தேல் பி எம்ப்ளாய்ட் இன் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ வேலை வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கான டிமாண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் கெட் அ ஜாப் வித் அ பேமெண்ட் ஆஃப் நியர்லி 25,000 ருபீஸ் முடித்து 4 வருஷத்தில் ஒரு அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெல் பி கெட்டிங் ஏ சேலரி ஆஃப் 25,000 ருபீஸ் இதே நீ ஒரு நார்மலாக ஒரு இளங்கலை ஏதாவது பிஏ பிஎஸ்சி பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வராது ஸோ அதனுடைய அதை தான் யூ லவ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஓன்லி இன் இண்டியா ஈவன் அப்ராட் ஆல்சோ விநாயகா மிஷனில் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன துறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எங்கள் காலேஜ்லேருந்து வெளியில் போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட்டோட தட் இஸ் பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இல்லை ஆப்டோமெட்ரி படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டோட போகிறான்னு வச்சுக்கோங்க போகும்போது அவனுக்கு வந்து ஒரு 3 சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் கொடுப்போம் வேல்யூ ஆர்டர் கோர்சஸ் அது என்னென்னா அவனை இன்க்ரீஸ் த எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் அவனுடைய விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க நீங்களும் அதே பிஎஸ்சி தான் படிச்சிருக்கீங்க என் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டும் பிஎஸ்சி தான் படிச்சுட்டு போகிறான் பட் ஆடான ஒரு 3 சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா போகும்போது வேல்யூ ஆர்டர் கோர்சஸ் போகும்போது யாருக்கு வேலை அதிகம் ஈஸியாக கிடைக்கும் ஆப்வியஸ்லி விநாயக மிஷன் படிக்கிறது ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் கோர்சஸ் இண்டஸ்ட்ரி ஆஃபர்ட் கோர்ஸ்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரேடியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸு சீமன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணி தேல் டூ லாட் ஆஃப் வேல்யூ ஆடட் கோர்சஸ் அதுவும் ஆப்டோமேட்டிக் தேல் டூ ஃபத்தி பாஷன் லேப் அண்ட் லாரன்ஸ் மே அவங்களோட டைப் பண்ணி தேல் கெட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அது இல்லாமல் இன்டர்நேஷனல் கோர்சஸ் ரன் பண்ணுறோம் கோர்ஸர் அண்ட் எடெக்ஸ்னு சொல்லிட்டு அதுலேருந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வாங்கி வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் தேல் அலாங் வித் த டிகிரி தேல் கோ அவுட் ஸோ அப்போ வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் நல்ல ஒரு எம்ப்ளாயபிலிட்டி வருவான் இது வந்து எம்ப்ளாயபிலிட்டி
சப்போஸ் இல்லை நான் வந்து நான் ஆண்டர்பிரினர் ஆகணும், நான் வந்து தொழில் முனைவராகி நான் நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி ஹாவ் அ இன்ஸ்டியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில், அதாவது ஐஐசின்னு சொல்லிட்டு, திஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு ஒன்.